போலந்து யுக்ரைன் ஆகிய நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நண்பகல் நாடு திரும்பினார். தனி விமானம் மூலம் அவர் டெல்லி வந்தடைந்தார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக போலந்து சென்ற அவர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது போரை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 113வது அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த 2014 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 113வது அத்தியாயம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. இது 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் 3வது அத்தியாயமாகும். இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம். பலமுறை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டுகள் தற்போது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி மறுபடியும் விண்ணில் பயணிக்கும் ராக்கெட்டுகளை தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் சென்னை கிழக்கு கடலோர பகுதியில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ரூமி 1 என பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன ராக்கெட் மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு போராடிய சஹித் சிவராம் ராஜகுருவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைப்பதிவில் வெளியிட்டுள்ள அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக வீரமும் தியாகமும் நிறைந்த அர்ப்பணிப்பை வழங்கிய சிவராம் ராஜகுருவுக்கு மனதார மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பொது இடங்களில் பேசுவது தடை செய்யப்படுவதாக தாலிபான் ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். 2021 ஆப்கானிஸ்தானில் அதிரடியாக ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிய தாலிபான் தீவிரவாதிகள் அங்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அண்மையில் மேலும் புதிய சட்டங்களை விதித்து பெண்களுக்கு மேலும் புதிய கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்துள்ளனர். இதன்படி பெண்கள் பொது இடங்களில் பேசுவதற்கும் பொது இடங்களில் முகம் தெரியும்படி நடமாடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் எவ்வாறு உடை அணிய வேண்டும், பொது இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், முகம் தெரியாத அளவிற்கு முழுவதும் ஆடை அணிய வேண்டும் போன்ற புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய தடைகள் ஆப்கன் பெண்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியின் சோலிங்கன் நகரில் மர்ம நபர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். பழமையான நகரங்களில் ஒன்றான சோலிங்கனின் 650 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக திருவிழா ஒன்று நடைபெற்றது. திருவிழாவின் போது கத்தியுடன் வந்த மர்ம நபர் ஒருவர் கூடியிருந்த மக்களை சரமாரியாக தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய நபர் தப்பியோடிய நிலையில் அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ஷிகர் தவான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எண்ணிலடங்கா நினைவுகளுடனும் நன்றி உணர்வுடனும் தனது கிரிக்கெட் பயணத்தின் அத்தியாயத்தை முடித்துக் கொள்வதாக ஷிகர் தவான் கூறியுள்ளார். மேலும் இத்தனை ஆண்டுகளாக பக்கபலமாக இருந்து தமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் கடைசியாக 2022 பங்களாதேஷிற்கு எதிராக கடைசி ஒருநாள் போட்டியில் விளையாடியிருந்தார். இவர் இந்திய அணிக்காக 34 டெஸ்ட் போட்டிகள், 167 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 68 T20 போட்டிகளில் விளையாடி ரன்களை குவித்துள்ளார்.